இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படி எத்தனை நாள் உழைப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடவே மாட்டேன். இவ்வளவுக்கு காரணம் அல்லி தான். அல்லி அல்லி அவ தொல்ல என்னைக்கு தெரியல. நான் தான் நம்பி என் பேச்ச கேட்டா உளற. ஒரு பேச்சு அந்த அல்லியை உங்க கால பிறகு உங்க இஷ்டம் போல என் நீங்க சொன்ன மாதிரியே அல்லிய ஷெட்டில் அரைச்சு வச்சுட்டேன். சரி போ, இனிமே அந்த அள்ளி தொல்ல அறவே இருக்காது. அவ குணம் தர மட்டும் அப்பா. என்னமா அள்ளிய? எதுக்கப்பா ஷெட்ல போட்டு அறுத்து வச்சிருக்க? நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காணும். ஆனந்த இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் அவதான். அதுக்காக அவளை பழி வாங்கி வஞ்சம் தீர்த்தாதான் என் மனம் நிம்மதி. இது நியாயம் இல்லை. நம்பத்துக்காக குணத்தை மறந்து இப்படி பெரிவாங்க நினைக்கிறது நல்லது இல்லப்பா. நல்லது கெட்டது பார்த்தா உலகத்துல வாழ முடியாது ராணி. விட வழியேப்பா, மனித தன்மையை மறந்து மிருக வரைக்கும் இடம் கொடுக்காதீங்க. அது நம்ம குடும்பத்தை அழிச்சிடும், நம்ம கௌரவம் அந்த எல்லாத்தையும். இல்ல முடியாது, முதல்ல என்னை பண்ணுங்க, பிறகு உங்க இஷ்டம் போல எதுவும் செய்யுங்க. நினைக்கவே இல்லை.